பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். மதிப்புக்குரிய திருகோணமலை மாவட்ட முஸ்லீம் வாக்காளர் பெருமக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி என்கின்ற மஹிந்த தரப்பு திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிடுகின்றது. இந்த தரப்பின் மூலம் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை சார்ந்த எங்களுடைய வேட்பாளர்கள் தங்களுடைய வாக்குகளை இந்த தரப்புக்கு வழங்குகின்ற போது எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்திலிருந்து ஒரு முஸ்லீம் பிரதிநிதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று தவறுதலாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இவர்கள் அளிக்கின்ற வெற்றிலைக்கு வழங்குகின்ற ஒவ்வொரு வாக்கும் மீண்டும் மஹிந்த யுகத்தை கொண்டு வருகின்ற மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய பிரதமர் கனவை நனவாக்குகின்ற வாக்குகளாக அமையப் போகின்றது என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, நாங்கள் இந்த வெற்றிலைக்கு எங்களுடைய சகாக்கள், எமது உறவினர்கள், நண்பர்கள் வழங்குகின்ற வாக்கு ஒவ்வொன்றும் மீண்டும் கடந்த கால மஹிந்த யுகத்தின் ஊழல் அரசாங்கத்தை, அடக்குமுறை நிறைந்த அரசாங்கத்தை, மீண்டும் கிரீஸ்மேன் யுகத்தை, மீண்டும் முஸ்லிம்களுடைய மத வழிபாடுகளை மறுக்கின்ற ஒரு யுகத்தை, மீண்டும் முஸ்லிம்களுடைய வியாபாரத்தை முடக்குகின்ற ஒரு யுகத்தை, மீண்டும் எங்களுடைய காணிகளை பறிமுதல் செய்கின்ற, புதையலை தோண்டுகின்ற ஒரு பிற்போக்கான அரசாங்கத்தை கொண்டு வருகின்ற ஒரு வாக்கு வழங்குகின்ற ஒரு தருணமாகத்தான் இருக்கப் போகிறது. அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, நாங்கள் இந்த தருணத்தில் மிகவும் வினயமாக சிந்திக்க வேண்டும். எங்களுக்கு தற்பொழுது எங்களுடைய மாவட்டத்தில் 4 ஆசனங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த தேர்தல் எங்களுக்கு இந்த முஸ்லீம் காங்கிரஸும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்த, இன்னும் சக கட்சிகள் இணைந்த நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணி பெரும்பாலும் 2 ஆசனங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டணி சக எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டணி 1 ஆசனத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எஞ்சி இருக்கின்ற 1 ஆசனத்தை நாங்கள் பெற்றுவிடலாம் என்கின்ற நோக்கத்தில்தான் எங்களுடைய மஹிந்த தரப்பு ஆதரவாளர்களான வேட்பாளர்கள் தாங்கள் 10,000-12,000 வாக்குகளை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு 1 ஆசனத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நோக்கில் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். எனவே நாங்கள் இந்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றில் எங்களுடைய நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணி 3 ஆசனங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தங்களுடைய வாக்குகளை வழங்க வேண்டும். நல்லாட்சியில் புதிதாக இணைந்திருக்கின்ற முன்னாள் ஐக்கிய தேசிய முன்னணி, முன்னாள் மஹிந்த தரப்பில் இருந்த அமைச்சர் குணவர்தன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கூட இம்முறை நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணிக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் எங்களுடைய வெற்றிலைக்கு வாக்கை காலகாலமாக வழங்கி வருகின்ற எங்களுடைய நண்பர்கள், சகோதரர்கள், எங்களுடைய உறவினர்கள், இவர்களுடைய வாக்குகளை நாங்கள் நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணிக்கு பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அடுத்து ஒரு முக்கியமான விடயம், எங்களுடைய மூதூர் வாழ்கின்ற சகோதரர்கள் தமிழ் தேசிய கூட்டணியோடு இணைந்து 2 ஆசனங்களை, ஒன்றை மூதூருக்காக பெற்றுவிடலாம் என்று ஒரு காலம் கடந்த ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பதாக தெரிகிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய சம்பந்தன் ஐயா அவர்கள் கூட சொல்லியிருக்கின்றார், 3 ஆசனங்களை தமிழ் தேசிய கூட்டணி பெற்றுக்கொண்டால் 1 ஆசனத்தை முஸ்லிம்களுக்காக அவர்கள் ஒதுக்குவதாக, மூதூருக்காக அதனை தருவதாக அவர் ஊடகங்களிலே வெளிப்படையாகவே செய்தி வெளியிட்டிருக்கின்றார். உண்மையில் இது வெளிப்படையாக பார்க்கின்ற போது ஒரு நல்ல தருணம். தமிழ் தேசிய கூட்டணி உண்மையில் நல்லாட்சியோடு இணைந்த ஒரு தரப்பு, எங்களுடைய சக அமைப்பு என்றாலும் கூட மூதூர் மக்களுடைய இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில்
ஒரு கருத்தை அவர்களிடம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. மதிப்புக்குரிய மூதூர் வாக்காளர் பெருமக்களே, இப்படியான ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்கின்ற போது அந்த தீர்மானம் சரியாக இருக்கும், ஆனால் எடுக்கின்ற அந்த தருணம் பிழையாக இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் மூன்று ஆசனங்களை நாங்கள் பெற்று ஒரு ஆசனத்தை உங்களுக்கு தருகிறோம் என்று அவர்கள் சொன்னால் அது சாத்தியமற்ற ஒரு கருத்தாக இருப்பது. எங்களுடைய வாக்குகளை வெறுமனே வெறும் எந்த ஒரு வினயமும் இல்லாமல் பெற்றுக்கொள்கின்ற ஒரு நோக்கமாகத்தான் அவ்விடத்தில் எங்களுக்கு புலப்படுகின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இரண்டு ஆசனங்களை நாங்கள் பெற்றால் ஒன்றை உங்களுக்கு தருகிறோம் என்று அவர்கள் சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது, ஒரு யதார்த்தம் இருக்கிறது, ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு சகோதரத்துவம் இருக்கிறது. எனவே யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வேட்பாளர்கள் எங்களுக்கு விருப்பமில்லாதவர்கள் என்கின்ற கசப்பான ஒரு யதார்த்தம் அந்த வாக்காளர்களுக்கு இருந்தால், அந்த மூதூர் மக்களுக்கு இருந்தால், மூதூரில் உள்ள சில அந்த வாக்காளர்களுக்கு இருந்தால், அவர்கள் தங்களுடைய ஊர் பிரதிநிதியாக இருக்கின்ற ஒருவருக்கு அல்லது வெறுமனே ஐக்கிய தேசிய முன்னணி என்கின்ற கட்சிக்கு, நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணி என்கின்ற கட்சிக்கு தங்களுடைய வாக்குகளை வழங்க வேண்டும். அதன் மூலம் மூன்று ஆசனங்களை ஐக்கிய தேசிய முன்னணி பெற்றுக்கொள்வதற்கான அந்த யதார்த்தத்தை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மதிப்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, இந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய முன்னணி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணியில் பல கட்சிகள் இணைந்திருக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த மூன்று வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். முஸ்லீம் காங்கிரஸை சேர்ந்த பிரதிநிதி இருக்கின்றார். அதுபோல அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பிரதிநிதி இருக்கின்றார். நல்லாட்சிக்கான மக்கள் அமைப்பைச் சேர்ந்த பிரதிநிதி இருக்கின்றார். இதுபோல ஹெல உரிமை அமைப்பைச் சேர்ந்த பிரதிநிதி இருக்கின்றார். இவ்வாறு ஒரு ஐக்கியமான மக்களுடைய எல்லா தரப்பும் இணைந்த ஒரு ஒரு அமைப்பாக எங்களுடைய நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணி இருக்கின்றது. இந்த இடத்தில் நீங்கள் எங்களுடைய அதிக மக்களுடைய விருப்பை பெற்ற வேட்பாளருக்கு, உங்களுடைய விருப்பை பெற்ற வேட்பாளருக்கு, அதுபோல் எங்களுடைய தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் அனைவருடைய ஆதரவையும் பெற்ற ஒரு வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்குகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இம்ரான் மாரூஃப் அவர்கள் முன்னாள் கப்பல் துறை இராஜாங்க அமைச்சர் எம்இஎச் மாரூஃப் அவர்களுடைய மகனாக இருக்கின்றார். சகல மக்களுடைய ஆதரவையும் பெற்ற ஒரு தலைவராக அவர் திகழ்ந்தார். இம்முறையும் கூட சிங்கள மக்களுடைய அதுபோல முஸ்லிம்களுடைய பெரும்பான்மை ஆதரவை பெற்ற ஒருவராக இருக்கின்றார். அவருக்கும் நீங்கள் ஒரு உங்களுடைய விருப்பு வாக்கை வழங்கி இம்முறை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.